ஹாய் நண்பா, இப்ப பார்க்க போற வேலை வாய்ப்பு எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில இருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னா, அலுவலக உதவியாளர். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/3/2022. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண் பெண் இரு பாடர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, இரவு காவலர், இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ மொத்தமாக 3 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 காலி பணியிடத்தை பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு கொடுத்துருக்காங்க, மற்றொரு காலி பணியிடத்தை பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளருக்கு ஒதுக்கியிருக்க 2 காலி பணியிடத்தையுமே பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னுரிமை பெற்றவர்கள் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வேலையில் மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை தருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர்கள் வருவாங்க. ஸோ இந்த 2 காலி பணியிடத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், ஆனால் நீங்கள் முன்னுரிமை பெற்றவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கு ஒதுக்கியிருக்க 1 காலி பணியிடத்தை எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த 2 பதவிக்குமே விண்ணப்பிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 தராங்க. இது இல்லாமல் அலவன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேற என்ன இணைக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா 7th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர்களின் அடையாளம் மற்றும் இருப்பிடச் சான்றுக்காக பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை இது ஏதாவது ஒன்றுத்தோட ஜெராக்ஸ் வைக்கணும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போடணும். வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டுவீங்க. அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போடணும். எப்படி பண்ணணும்னா பாதி சைன் ஃபோட்டோ மேலே இருக்கணும், பாதி சைன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். ஸோ அது மாதிரி சைன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க. அதில் 2 அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதுங்க. அதில் 35 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்றொரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸு, அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுன அந்த போஸ்ட் கவர் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவர்க்குள்ளே வச்சுருங்க. அதில் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. 2 அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த முகவரி எழுதிருங்க. அந்த போஸ்ட் கவர் மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு போட்டு அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர்னு எழுதுங்க, இரவு காவலர்னா இரவு காவலர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா 31/3/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு பதிவு தபால் மூலமாக மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோ ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 செட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். இப்போ விண்ணப்பிக்கும் போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதையும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி நேர்முக தேர்வுக்கான டேட்டு பிளேஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தபால் மற்றும் அலைபேசி எண் அல்லது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அனைத்து மாவட்டத்துக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.